கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 3:14 வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அருமையாக இந்த வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். மனிதர்களாக செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு, ஆண்டவராக செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு. மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராய் நமக்கு ஒரு காரியங்களை செய்வாரே என்றால் அது என்றென்றும் நிலைநிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படி சொல்லுகிறது, மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்த பயத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரோ அதையே நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி நாமாகவே சில காரியங்களை செய்து செய்து அதில் சில தோல்விகள் வந்தவுடனே நாம் மனக்குழப்பம் அடைந்து விடுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மிக மேலானதாக மிக மகிமையானதாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்தலும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா ஆண்டவராக செய்யக்கூடிய காரியங்கள், அது என்னுடைய வேலை காரியமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், என்னுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே நானாகவே எனக்கென்று எதையும் உண்டாக்கி கொள்ளாதபடி நீராகவே எனக்கு செய்யணும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நாம் அவரில் உறுதியாக பற்றி கொள்ளவும், அவர் நமக்கு செய்கிற வரையிலும் நாம் பொறுமையோடு அவரை நாம் முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கவும் தக்கதான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அவராக செய்யக்கூடிய காரியம் நிலைத்திருக்கக்கூடியது. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நிலைத்திருத்தலை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.